தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பது பிஹெச்என் தமிழ், நானுங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேர்ல்டிலே பிக்கஸ்ட், அதாவது நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பண்ணியும் டங்குன்னு தள்ளி விட்டுருங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணோம் பார்க்கலாம். ஸோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ அதுக்காக உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டியும் மறக்காமல் டங்குன்னு தட்டி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்பர் ஒன், அதாவது வேர்ல்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக். ஸோ ரெண்டாவதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப், அதுக்கப்புறம் இப்போ சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2.74 பில்லியன் லெவலுக்கு யூசர் வந்து. ஸோ இந்த ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியர், அதாவது முன்னாள் ஊழியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் குறிப்பிடுற ஒரு ஆதாரத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த மேடாங்கிற நேம் வந்துட்டு சூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மேடாங்கிற நேம் வந்துட்டு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு வந்துட்டு பொருந்தாது. ஸோ ஃபேஸ்புக்கு மட்டும்தான் பொருந்தும், ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2014 இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அந்த தாய்மொழி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ்புக் அந்த நேம் வந்துட்டு இப்போ மாற்ற போகிறோம், அதாவது ரீசெண்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழியர் மூலியமாக இந்த நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபேஸ்புக் அந்த நேமை எடுத்துகிட்டு இப்போ மேடா என்ற நேமை வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நிறையா நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபேஸ்புக் எதுக்காக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபேக்கான நியூஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வதந்தியெலாம் வந்துட்டு நம்ப வேண்டாம் அப்படின்றது தான் இந்த சுருக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ இது போன்ற நிறையா நியூஸ் வந்துட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் டங்குன்னு தட்டி விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில், அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதை பற்றின சோசியல் மீடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இப்போ ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வர நிறையா வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சந்திக்கிறேன். இத்துடன் நான் முடிப்பது, நான் உங்கள் புவனேஸ்வரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.